ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இன்றைக்கி சாம்பார் ரசம் பிக்கிங் அப்புறம் பருப்பை வந்து நல்லா கழனி பிடிச்சிட்டு ஊற வச்சுட்டு தான் நான் எப்போவுமே பருப்பு கொஞ்சம் விளக்கெண்ணை ஊற்றி வேக வைப்பேன். கழனி பிடிச்ச தண்ணி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இங்கே நான் செவ்வந்தி செடி வச்சுருக்கேன், அதனால் அதில் ஊற்றிட்டேன். அரிசியும் கழனி பிடிச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். நைட்டு புரை ஊற்றி வச்ச தயிர் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இது வந்து நைட்டு வாங்கின பால், காய்ச்சி பத்தோட சூடு பண்ணி வச்சிடலாம். பாப்பாவுக்கு பசும்பால், சரி சூடு பண்ணி வச்சிடலான்ட்டு அதையே சூடு பண்ணி வச்சுட்ருக்கேன். சாம்பாருக்கு ரசத்துக்கு தேவையான புளி, காய் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாம்பார் வச்சு முடிச்சுட்டேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பீக்கிங்காய் கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்ருக்கேன். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து தர்பூசணி பழம். மணி 9 ஆச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையுமே கிட்டத்தட்ட முடிச்சுட்டு துணி துவச்சி வீடு வாசல் பாத்திரம் எல்லாமே விளக்காச்சு. இந்த டாப்பு பாருங்கள், ஏஜியோ ஆப்பில் வாங்கினது, 270 ரூபா ஆஃபரில் போட்டிருக்காங்கன்ட்டு வாங்கினா எப்படி கிழிஞ்சுன்னே தெரியல, ஓட்டையாக போச்சு. வீட்டில் காய்ச்சின ஹெர்பல் ஆயில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.